எல்லாருக்கும் வணக்கம். மொத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஆலை டீம் சார்பாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பஸ்ஸோ எல்லா டைரக்டரும் பயப்படக்கூடிய பஸ்ஸோ பஸ்ஸோ போடலாமா வேண்டாமா, அன்றைக்கி போடலாம் இன்றைக்கி போடலான்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பயத்தின் அடிப்படையில் தான், முன்னாடி போடலாம் பின்னாடி போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் போட்டு தான் ஆகணும். வாழை எப்படி பரியன்பெருமாள் ஃபஸ்ட் நாள் பஸ்ஸோ போடும்போது நான் எக்ஸாம் மாணவ மாதிரி நின்றுட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த உணர்வு இருந்துச்சு. நீங்கள் கொடுத்த ஆதரவுலையே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா சில படங்கள் எடுக்கும்போது சில படங்கள் நம்ம கொண்டாடுவதற்கும் அது வந்து என்ன சொல்கிறது இதுக்கோ எடுப்போம். சில படங்கள் மனிதர்கள் வந்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்காக எடுப்போம். வாழை ஒட்டுமொத்த மனித சமூகமும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமாக வந்து அதை அந்த படத்தின் வழி எண்ணியை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு, இப்போ நீங்கள் நெகிழ்ச்சியாக கொடுத்த அன்பிற்கும் பிரியத்திற்கும் மொத்தங்களுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சு. சார், இதில் உங்களோட கதாபாத்திரம் ஏதாவது இருக்காது? அதான் சொன்னல, நான் சொல்லி தான் பண்ணுறோம். பயோபிக் சிவனஞ்சன் கேரக்டர் என்னோட கேரக்டர். என்னோட ஒரு வருட என் வாழ்க்கையில் நடந்த சின்ன இளமை பருவத்தோட ஒரு வருட பயோபிக் தான், ஒரு வருடத்து காலத்துக்கான கதை தான் இந்த வாழை திரைப்படத்தோட கதை. படம் பார்க்கல, நம்ம மட்டும் பார்த்துருக்கோம். அதனால் தயவு செஞ்சு சார் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து ஏன்னா இது ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையை பார்க்க போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த தகவல்கள் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் முன் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்குவான்னு எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க படம் எனக்கு தெரியும். அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த படத்தோட இறுதி காட்சி வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காட்சி. அதை எடுப்பதற்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன், என்னை எவ்வளோ மன உளைச்சலுக்கு உள்ளாச்சின்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் இந்த படத்தில் கொஞ்சம் முக்கியமான போர்ஷன் வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எப்பவுமே நீங்கள் படம் பண்ண ஒரு அரசியல் கண்டிப்பாக இருக்கும். இந்த சிம்பிள் கம்யூனிஸ்ட் வச்சுருக்கீங்க, ஆனால் அதையே கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டல. ரெண்டே ரொம்ப எளிமையாக சொல்கிற விஷயம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் தூக்கலாகிடுச்சு அப்படிங்க, அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவீங்க. நான் சின்ன அந்த வயசோட அனுபவத்தில் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை. அந்த வயசில் நான் என்ன பார்த்தனோ அந்த அனுபவத்தில் தான் பண்ணியிருக்கேன். என்னோட அறிவை திணிக்கல அந்த படத்துக்குள்ளே. எனக்கு இப்போ மூணு படம் பண்ணி நாலு படம் பண்ணி ஒரு பேர் கிடச்சிக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவை அந்த கதைக்குள்ளே திணிக்கலை. இந்த கதைக்குள்ளே இருந்த பெயினை மட்டும்தான், இந்த கதைக்குள்ளே இந்த பார்த்த பெயினை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அறிவை திணிச்சா அந்த படம் வேற படமாக வந்திருக்கும். நீங்கள் திணிச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து பச்சை கொடுத்துறதுக்கே வந்து இல்லை. அதான் இப்போ நம்ம படத்தை பற்றி ஓப்பன் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். கரெக்ட்ண்ணே, என்னென்னா அந்த சிம்பிளை மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. ரஜினி இல்லை, அது அதான் சொல்கிறல, அது வந்து போட்டிருக்காங்கன்னு கதை. அப்படி போட்டு வாழ்ந்துருக்காங்க, காதலிச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, துயரப்பட்டிருக்காங்க, அதோடு சேர்ந்து தன் வாழ்க்கையை முழுசாக ஏதாவது மாற்றியும் நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம காட்டுறோம். நம்ம இப்போ அது என்ன சொல்கிறதுன்னா தெரியல எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, மக்கள் பார்க்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணிக்குவாங்க, நல்லா இருக்கு, அதுக்காக தான் கேட்குறோம். இல்லை அதுதான் சொல்கிறேன், இது மொத்தமாக இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு என்னோடய பதிலில் சொன்னால் பெட்டராக பண்ணிக்கேன். ஏன்னா நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன். எப்பவுமே ஒரு படைப்பாளிக்கு வந்து மொத்தமாக ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் அது தப்போ ரைட்டோ அந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு நல்லா கேட்டுட்டு நம்மளே வந்து பேசுறது அடுத்தவங்க கேளுங்கன்னு தான் பேசுவோம். நாமளும் அடுத்தவங்க பேசுறதை கேட்காம பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால மொத்தமாக இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு என்னோடய பதில்கள் வந்து நான் கேட்டேன். எப்பவுமே வந்து செலிபிரிட்டி ஷோ வந்து படம் முடிஞ்சு அன்னைக்கு தான் போடுவாங்க. நீங்களாம் முன்னாடி போட்டு காமிச்சிருந்தீங்க. அது ஏன்னா அது வந்து நண்பர்கள் இருங்க, இல்லை நண்பர்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி மீட் பண்ணும்போது கேட்போம்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறேன்னு கேட்போம்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு ஓனாக பண்ணிக்கிற படத்தை காட்டுவோம். இந்த வாழை வந்து எனக்கு ஓனாக நான் பண்ணிக்கிட்ட படம், நானே ப்ரொடியூசர், நானே ஃபிலிம் மேக்கர், என்னோடய கதைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப நம்ம கூட நெருங்கி பழகின ஆட்களுக்கு அந்த கதை தெரியும். ஆல்ரெடி எங்கள் டேரக்டருக்கு கதை தெரியும். அப்போ அவங்ககிட்ட நம்ம காட்டுவோம். அது என்ன ஒரு பயோபிக் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். என்னோடய கதையை நான் எடுக்கும்போது சினிமாவுக்குள்ளே அதை காட்டும்போது அது கூட சின்ன கிராஃப்ட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அப்போ நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, நம்ம மதிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட முதல்ல பர்சனலாக போட்டு காட்டுறது அது எல்லாம் பண்ணுறது தானே. ஒரு நாவல் எழுதுனா, ஒரு கதை எழுதுனா வாசி கொடுக்குவோம்ல பிரசவம் ஆகும் முன்னாடி. அதே மாதிரி தான் இதுவும். இவ்வளோ க்ரௌடை சேர்த்து படம் மாட்ட பார்க்கல, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்த்தவங்க, தனித்தனியாக பார்த்து அவங்களோட அவங்க கலெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவன் சொன்ன கலெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷனுக்காக பண்ணுறது எல்லாமே. ஏன்னா ஒரு நான் ஒரு மூணாவது படத்தில் உன்னை பயோபிக் பண்ணுறேன். ஒரு மூணு படம் தான் நான் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே வாழ்க்கையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு படம் பண்ணுறல்ல, அதுக்காக அந்த பயத்துக்காக சிலவட்டை காட்டுவிட்டேன். மாரிசெல்வராஜ் சார் ஒரு படங்கள் லைனாக கொடுத்துட்டே இருந்தார்.
பார்க்கப்பட்டது, பெரிய அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டிட்டே இருந்தீங்க, திடீர்னு பயப்பை எடுக்க காரணம் என்ன? இல்லை நாளைக்கு என்னை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காகவா? ஓகே ஓகே, அப்படி அப்படி கூட இருக்கலாம். என்னன்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்னை பத்தி குழப்பமே இருந்துச்சுல, நிறைய நிறைய கேள்விகள் இருந்துச்சுல, பெரிய இந்த மாதிரி பண்ண எடுக்கலாம், எனக்கு என்ன பிரச்சனை, வேற கதையே மட்டும் இல்லையா, ஏன் திருப்பி திருப்பி பெயினையே துயரத்தையே பாடுபொருளாக வச்சிருக்காரு மாக செல்வராஜ், ஏன் எப்பவுமே துயரத்தை தான் பாடுபொருளாக வச்சிருப்பாங்க அப்படின்னா என்னோட வேறு என்னவா இருக்குன்னு, இதுதான் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்றைக்கி வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன பையனை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் படமாக வந்து அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸாக கிடைக்கணும்ல. அப்போ வாழை வந்து நான் யாரும் நிரூபித்ததுக்கப்புறம் எனக்கு கிராஃப்ட் தெரியும், சினிமா தெரியும்னு பழக்கப்பட்டதுக்கப்புறம் நான் பண்ண கன்வின்சிங்காக இருக்கும் எனக்கு, எனக்கும் பயப்படாமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை இதை வச்சுக்கிட்டு தான் மற்ற கதையும் பண்ணணும். இந்த கதையை நான் உள்ளுக்குள் வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா திரைக்கதையும் எழுதி அமைச்சு அதை ரிலீஸ் பண்ணணும். பட் இந்த கேப்பில் எனக்கு ஒரு செட்டப் கிடச்சிச்சு, நம்பி பண்ணலாம்னு கிடச்சிச்சு. ஹாட் ஸ்டார் வந்து இந்த கதையை கேட்டவங்க முன்னாடி முன்னாடியே சொன்ன கதை அது, அதை நீங்கள் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க, அதுக்காக பண்ணப்பட்டது தான் வாழை. இந்த வாழை படம்னா வந்து உங்களோட முதல் படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தாலும் வந்து ராம்சர் சொன்னிருந்தாரு, இதை பண்ணாத கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுன்னு அவர் அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. உங்களோட முதல் படம் வாழையாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு உங்களால் மேக் பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் சொன்னேன், இப்போ எனக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியாக கிடச்சிருக்கும், சின்ன பையனை வச்சு படம் பண்ணுறோம், குழந்தை படம் பண்ணுறோம் அப்படின்னா அது கன்வின்சியாக சொல்கிறதுக்கே ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்கும்ல. அப்போ நம்ம இப்படி நானே ஒரு ஃபிலிம் மேக்கர், நானே ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துக்கு வரும்போது எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது, யாரையும் யாரையும் பயங்காட்ட வேண்டாம், இன்னொரு தயாரிப்பாளர் பயங்காட்டியும் படம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது கன்வின்சிங்காக எடுக்கும். என்னோட கன்வின்ஸ்க்காக தான், என்னோட வசதிக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த கதையை சொல்லும்போது நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், இந்த 10 நாள் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப மாதிரி அன்கண்ட்ரோலாக இருந்தேன். அது இன்னொரு ப்ரொடியூசர்னா பயம் வந்துருக்கும், நான் எடுத்தேன் அப்படியே அமைதியாக இருந்தேன், வெற்றி படுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அது மாதிரி குழப்பத்திலே நான் இருந்தேன். அப்போ நான் என்ன மேக் பண்ணுறேனே உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன நான் அஸ்டினேட்டராக இருக்கேன், நான் டேரக்டராக இருக்கிறனால என் கூட வந்தவங்களுக்குலாம் அவர் எப்போ எடுக்கிறோ அப்போ எடுக்கட்டுன்னு விட்டாங்க. அந்த மாதிரி என்னோட வசதிக்காக தான் அது. சார் அதே மாதிரி நடிகர் சிவகார் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பரியேறும்புறம்ல எனக்கு பிடிச்ச படம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் வாழை படம் தான் ஃபேவரட் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நான் பா ரஞ்சித் மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு படம் பரியேறும்புறமாக பிடிச்சிருக்கோம், கடைசி படம் வந்து இது பிடிக்கும், ஏன்னா நடுவில் மாமன்னனும் கர்ணனும் வந்து திருப்பி அடிக்கிறோம் அதனால் பிடிக்கல அப்படின்ற, அது யாரை குறிப்பிட்டு சொன்னாரு தெரியல. அது நான் சொல்கிறேன் கன்வின்சிங் தான், அவங்கவுங்க அவங்கவுங்க ஒன்று தாட் இதையும் நான் தானே எடுக்கிறேன், இந்த மேக்கப் ஃபிலிம் தானே, பரியகமாக நான் தான் எடுத்தேன், வாழை நான் தான் எடுத்திருக்கேன், அதேமாதிரி கர்ணன் மாமன் நான் தான் எடுத்திருக்கேன். பட் ஒரு மனுஷன் ஒருத்த வந்து தன்னோட பாடுபொருளில் பேசிகிட்டே இருக்கும்போது அதில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி எமோஷனல் வெளிப்படும். அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, நம்ம நம்ம ஊரில் நிறைய ஆக்ஷன் படம், அதை நீங்கள் சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது ஒரு நெஜ லைஃப்லேருந்து சொல்லும் போது அதுக்கும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். ப்ரியாரிட்டி கொடுங்க, நான் ஒரு வன்முறை காட்டினோம்னா அது பயங்கர வேல்யூவாக இருக்குது, அது பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. நானே ரொம்ப கம்மியாக தான் காட்டுவோம், அதிகமாக காட்டுவோம். ஆனால் மற்ற சினிமாக்களில் பயங்கரமான வன்முறை வருது, அது எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கப்படுது, தியேட்டருக்கு அனல் பார்க்குது பயங்கரமாக சொல்லப்படுது இல்லை, அதில் வேறு சின்ன தயக்கம் தான், ஒரு சின்ன ஆசை தான். நம்ம இதோட லைவாக லைட்டாக தானே பண்ணுறோம், ரொம்ப கன்வின்சிங்காக தானே பண்ணுறோம், அப்போ ஏன் நம்மளோட வன்முறை நம்மளோட ரியாக்ஷனுக்கு நம்மளோட எதிர்வினைக்கு ஏன் இவ்வளோ பெரிய வன்முறை முகம் பூசப்படுது அப்படிங்கிற தயக்கத்தில் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கத்தெல்லாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 படமாவது பெரிய வன்முறை களத்தை கொண்ட படங்கள் வந்துகிட்ருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த உண்மை கதைகளை இந்த எளிய மனிதனோட கதையை பேசும்போது அவங்களுக்கு நெருக்கமான சில கோபத்தனம் பதிவு பண்ணும்போது அந்த கோபம் மிகப்பெரிய சமூகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு உரையாடல் வரும்போது கிரியேட்டராக சுதந்திரமாக செயல்பட முடியல. நான் இப்போ வாழை பண்ணிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் கதை பண்ணும்போது எனக்கு மாதிரி முக்கியமான விஷயமா இருந்தாரு. நான் டக்குன்னு ஏன்னா படம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு இல்லை, ஆனால் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமலே வச்சுருந்தோம், எப்போ பண்ண போகணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா போன வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அப்போ அதெல்லாம் ரிலீஸ் ஆகி போனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த டைம் முன்னாடி வந்து நம்ம முன்னாடி ஒரு 15th August பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம், அப்போ இருந்தது வீடியோ செட் பண்ணி வீடியோவை பற்றி மேட்ச் பண்ணிட்டு அதாவது எல்லாத்தையும் நான் காட்டினா என்ன பண்ணுறது, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு. இதே காலகட்டத்தில் திருநெல்வேலியில் வந்து மாஞ்சோலை சம்பவம் தாமரை பண்ணி நீங்களும் நிறைய எழுதிருக்கீங்க,
என்னோட வாழ்க்கையை ஃபுல்லாக என்னோட வாழ்க்கைக்குள்ள எனக்கு கொடுத்த அனுபவம் எல்லாத்தையுமே திரைப்படமாக்கும் நோக்கம் தான் நான் வந்திருக்கேன். அந்த வாழ்க்கை எனக்கு, அந்த வாழ்க்கைக்கும் எனக்கும் சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க புரிதல் எனக்கு வாசிச்சதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். அப்போ எனக்கு இல்லை, அது என்னோட வாழ்க்கை மட்டும் நினச்சிட்டு இருந்தேன், என்னோட விதி நினச்சிட்டு இருந்தேன் அது சின்ன வயசாக இருக்கும்போது. நான் கிளம்பி வந்து சினிமா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் லிட்ரேச்சர் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓ நம்ம வாழ்க்கைக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோட கதைகளை நான் படம் பண்ணிவிட்டேன். இல்லை அதான் சொல்கிறேன், இல்லை கண்டிப்பாக கட் பண்ணுவேன், பண்ணாமல் போக மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார், அதுக்காக எடுக்கப்பட்ட என்னன்னா எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு டீச்சர் மேல ஒரு என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவோம்ல, நான் ஒரு கதையை வெளிப்படுத்தாம பதில் சொல்லுவோம்ல. டீச்சர்ஸ் வந்து அதிகமாக பேசினாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, அந்த கதையை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அப்படி பேசினாங்க. கிராமங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும், நான் ஆடு மேய்க்க போகும்போது மாடு மேய்க்க போகும்போது அது எல்லா இடத்துலயும் காட்டுகள் மட்டும் தான், வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்காது அந்த கோயில், அந்த தெய்வம் வந்து ஊருக்குள்ள இருக்காது. அந்த தெய்வம் ஏன் ஊருக்குள்ள இருக்காது அப்படின்னா அதோட அது ஒரு முகம் அகோகமாக இருக்குல்ல, அது வந்து ஒரு நாட்டார் தெய்வம், அது வந்து நிஜ வாழ்க்கையில் மனுஷங்க இறந்து போனவங்கள தெய்வமாச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கு தான் அந்த தெய்வத்தோட வேல்யூ, அது எப்பவுமே ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது, நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது அவங்க அந்த அந்த சிலையோடு நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில். இப்போ என் வீட்லேயே அது மாட்டிச்சு விட்டேன் நான், என் வாழ்க்கையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறீங்க அம்மா அந்த கதையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனெலாம் இருந்தது வந்து அந்த தெய்வத்துக்கு எனக்கு மேலே உரையாடல் தான். இந்த க்வெஸ்சன் ஏன் கேட்டேன், எனக்கு வந்து மற்ற தெய்வங்களை விட இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் தன் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு பெயினுக்கு உள்ளாக்கிட்டு இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அந்த கதையை கேட்டுக்கிட்டு வளர்ந்தவன் நான், அதனால அந்த காட்டு பேச்சு அப்படிங்கிற தெய்வம் வந்து என்னோட கதைகளில் முக்கியமான பங்கு வகிக்கும். அப்படிதான் ஒரே ஒரே என்னன்னா நீங்க வந்து வந்து நீங்க சொல்லிருக்கீங்க வாழ்வியல் எடுத்து இருக்கீங்க என் ஊரை சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஃபிளட்ல வந்து நீங்க போயிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க, அதை சார்ந்து நிறைய பேர் வந்து உங்களை வந்து விமர்சிச்சாங்க. ஸோ அதை திருப்படிக்க தான் என் ஊரை வச்சு நான் படம் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் என்னவா இருந்தாலும் என் ஊர் மக்களோட என் வேரோட வாழ்ந்துட்டு கொடுத்தேன், நான் என்னோட கதைகளப்பெல்லாம் அங்கேருந்தா இட்டு வரேன். கல்யாண பெருமாள்லேருந்து என் மக்கள் எனக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் எப்படி சொன்னாலும் நடிப்பாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்கல்ல, அவங்க ஒரு பெரும் துயரத்தில் இருக்கும்போது நான் போனதுனால தான் நிறைய விஷயம் நல்லா நடந்துச்சு. இதுக்கப்புறம் மாமனன் கூட்டு பேசினாரு, கர்ணனும் கூட்டு பேசினாரு, மாமனன் கூட்டு பேசினாரு, அதனால பேச்சுவார்த்தைகள் தேங்க்யூ ரொம்ப நன்றி.